அழகா கூட்டிட்டு போயிட்டு அழகா நம்மளை கூட்டிட்டு வந்து இறக்கிட்டாங்க. மன்னர் போயிடலாம், தலை மன்னர் உள்ள வந்து வாட்ச் டவர்னு ஒண்ணு இருக்காம பாருங்க. அங்கங்க நண்டு வேற ஊடி ஊடி போகுது. இந்த இடத்துக்கு எதுக்கு இறக்கி விட்டுறீங்க? இறங்கி போட்டு அடிச்சுக்கலாம். கட்லெட் சைஸ் பாருங்க, என்ன சைஸ் இருக்குது. பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி தூரம் நாங்க போனோம், போயிடும். உள்ள போக போக ஒவ்வொரு இடமா நம்மளுக்கு காமிக்கிறேன் நாங்க. Hi guys, welcome to Wealth Program. Sambath and Sivakannan. நாங்க எங்க இருக்கோம் அப்படிங்க கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் பக்கத்துல தொண்டிக்கு பக்கத்துல இருக்காங்க. காரங்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பரவலா சதுப்பு நிலம் தான் இருக்கு. ராமநாதபுரத்துல நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம எடுத்திருக்கோம், அதே மாதிரிதான் இந்த இடமும். நிறைய விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிக்கெட் நாங்க வாங்கிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா, டோட்டலாக 1200 ரூபா. இதில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்குவாங்களாம். நாங்கள்லாம் குழந்தைங்க கிடையாது, பெரிய ஆளுனால 200 ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு எடுத்தாச்சு தம்பி, போயிடலாமா? இப்போ தானே ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன் நான். எப்படி இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. காலை வச்சா லப்பு லப்புன்னு இழுக்குது. வேற கூடவே இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் போடியன், தமிழ் சஃபாரி இவங்களோட சேர்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் ஒரு வித்தியாசமான இடம். பேசுகிறதோட பாருங்க, உள்ள போலாம். ஒருத்தருக்கு மட்டும் சிவகண்ணன் சம்பத் கணக்கு தான் தெரியல. கடல்ல தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த தண்ணி அப்படியே ஆறு மாதிரி ஒதுங்கும் இல்லையா, அந்த தண்ணி தான் இதுல ஏறி அப்படியே மறுபடியும் நாங்க கடலுக்குள்ள போகும். சரியில்லாமா? போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். குழந்தைங்க அவங்க எல்லாருமே வந்தால் இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே நம்ம வாடு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே திரும்ப ஆரம்பிக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதாக செடி இருக்குது பாருங்க நம்மளுக்கு. அதுதான் அது என்ன செடி? அது அலையாத்தி. சதுப்பு நிலத்தில் மட்டும்தான் இது நிறையா இருக்குமா, அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். உள்ளே போக போக ஒவ்வொரு இடமா நம்மளுக்கு காமிக்கிறேன் நாங்கள். என்னென்னலாம் இருக்குன்னு தெரியல, தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். தெரியும் செப்பலை கழட்டிட்டு நாங்க வந்த டைம் கொஞ்சம் சேர் கம்மியா இருக்கறனால அலோ பண்றாங்க. ஆமா, நீங்க வந்த டைம் சேர் கம்மியா இருந்தா மட்டும் தான் அலோ பண்றாங்க. அதுமேனா சொல்லிரு. இல்லேனா அலோ பண்ண மாட்டாங்க. வேணும் அப்படினா அந்த இடத்துக்கு வரலாம், வேணாம் அப்படினா இத ஸ்கிப் பண்ணிரலாம். ஒவ்வொரு இடமா நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போறோம். போயிடலாமா? எங்களோட வெயிட் எல்லாமே இதுல வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஈவனா பேலன்ஸ் பண்ணிக்கும். சம்பதுக்கானதா என்ன பண்ணுன்னு தெரியல, பொத குழி மாதிரி உள்ள தூக்கிதான் என்னன்னு தெரியல. கட்ட வரல ஊனி வரணுமாமா, அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. ஆமா, தெரியல உளுந்து பறந்து பெருமாய் மாதிரி கலர் ஆயிருக்கீங்க. வில்லேஜ் போடியே மாதிரி கலர் ஆயிருக்கீங்க. கால் வச்சோடனே ஆளு பாதி உள்ள போயிட்டாரு, குடிச்சு இப்பதான் இழுத்து மேல விட்டுருக்கேன். கால் பாத்தீங்களா எந்த அளவுக்கு இறங்குது அப்படின்னு, பயங்கரமான ஏறுங்க. இப்போ பாருங்கள் அங்கங்கே நண்டு வேற ஊடி ஊடி போகுது. குட்டி நண்டு மேலே காலை வச்சுருவாங்க யாரும். ஆமாம், கொஞ்சம் கவனமாக போகணும். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் சகதியாக இருக்குது. அவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் ஜென்ஸாக இருந்தால் வாங்க. லேடிஸு குழந்தைங்க அவங்களாம் வர்றது மேக்ஸிமம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். உங்களால் திறமை இருந்தால் நீங்கள் உள்ளே வரலாம், குழந்தைங்கள கட்டாயம் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வராதிங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம், ஆனால் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போவோன்னாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி தூரம் நாங்கள் போனோம், போயிடுவோம். அதுவும் வந்து தண்ணி இல்லாத மட்டும் தான் கூப்பிட்டு வருவாங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் நேரம் நின்னது கால் பிடிச்சிக்கிச்சு. நிற்கக்கூடாது கட்ட எண்ணிக்கு கால் அடுங்க. தண்ணி கால் முட்டி அளவுக்கு அப்படியே இறங்கிருச்சு பாத்துக்கங்க. எதனால நான் ரிஸ்க் அப்படின்னு சொன்னத இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. போயிட்டேன் உள்ள, பாவம் சம்பதுக்கான நிலைமை தான் என்னன்னு தெரியல, பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ள பூந்து வந்தாச்சு. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம், வந்தா இந்த மாதிரியும் ஃபீல் பண்ணலாம், பட் கொஞ்சம் ரிஸ்க். கால பாருங்க ஜி, கால் கலர் அப்படியே அப்படியே எங்க எல்லோரோட காலி ஒரு டைம் பாத்துருக்கா. எங்க கலர்லாம் எப்படி இருந்துச்சு,
கடைசி அந்த மூணு கலர் மூணு கலரோட காலும் அந்த கலர்ல மாறிடுச்சு. பாத்துக்க முங்கி எடுத்துட்ட கால மேல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஹைட்டா இருக்கு அந்த வாஷ் டவர் அப்படின்ட்டு. அதுக்கு மேலதான் நம்ம போறோம். போயிடலாமா? எல்லாரும் மேல போலாம். பாம்பு 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 யாரும் பயப்படலையா? சரி வாங்க. இங்க இருந்து பார்க்கும்போது வியூ அவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் ரெண்டு ஸ்டெப் ஏறணும். ஏறிட்டோம் அப்படின்னா பிரம்மாண்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். மேல வந்தாச்சுங்க. மேல இருந்து பார்த்தா இந்த பக்கம் கடல், கடல்ல இருந்து அப்படியே ஒதுங்கி வர தண்ணி, இந்த பக்கம் ஊரு, இது சுத்தி ஒரு காடு. வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்கு. நாங்க வந்த போட்டு அந்த இங்க ஒருத்தர் நிக்கிறாரா, டாடா காமி தான் இருப்பாருங்க எங்களுக்கு. எங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கார் அவர். கடல்லேருந்து உபரி நீர் வெளியில் வர இடம் தான் சதுப்பு நிலம் அப்படின்வாங்க. அந்த வழியாக தான் நாங்கள் வந்து போட்டில் வந்தோம். அந்த போட்டில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் இருக்கு பாருங்க. இந்த கடலில் போய் சேர்ந்துட்டு அப்படியே கடலுக்குள்ளேயே எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கடலை அப்படியே சுற்றி மறுபடியும் இங்கே கொண்டாந்துருவாங்க. இங்கே கொண்டாந்துட்டு அப்படியே சுற்றி மறுபடியும் எங்களை கொண்டு போய் கரையில் இறக்கிடுவாங்க. இதுதாங்க இந்த பயணமே. ரொம்ப சூப்பராக ஒரு வித்தியாசமான அனுபவம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த லொக்கேஷன் நாங்கள் போக போகிறோம். கிராஸ் பண்ணி போகிறத பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. போயிடுவோமா? ஓகே. கடலுக்குள்ள வந்துட்டோம். அப்படியே கடலுக்கு நடுவில் நிறுத்தி வச்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து ஆழம் இல்லை, இறங்கி நீங்க குளிக்கிறதா குளிக்கலாம், இல்லை இறங்கி பார்க்கறதா பார்க்கலாம்னாரு. நம்பிக்கை இல்லை. யாராவது இறங்கி காமிங்க, அப்பதான் நான் நம்புவேன். இங்க பாருங்க அவர் இறங்குறாப்புல, கீழே குதிக்கிறாரு குதிக்கிறாரு குதிச்சுட்டாரு. என்னங்க ஏன் இடுப்பளவு தான் தண்ணி இருக்கு போல இருக்கு. என்னங்க இது, அந்த பக்கம் ஆளா இருக்கா? ஆமா. ஓ, இந்த போட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்காமா? இந்த இடத்துல மட்டும் ஆழம் இருக்காது. இங்கே குளிக்காதான் குளிக்கலாம். அதான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தால் கைடு இவர் தான் ஒவ்வொரு பக்கமாக காமிச்சிட்டு வராரு. நம்மளை வந்து இந்த இடத்துக்கு இறக்கி விட்ருக்காங்க. இந்த இடத்துக்கு எதுக்கு இறக்கி விட்ருக்கீங்க? இறங்கி போட்டு எடுத்துக்கலாம். முட்டிக்கால் அளவு தண்ணி இருக்குது. ஆ, நீ குழந்தைங்களை குளிக்க வைக்கிறாங்க, குளிச்சு வச்சுக்கோ. குழந்தைங்களை இங்கே குளிக்க வச்சுக்கலாம். சரிங்க. நம்மளை மாதிரி ஆளுக்கு குளிக்கணும்னா அதுக்கு இன்னொரு இடம் இருக்கும். அது இங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் இருக்கும். 200 மீட்டர் இருக்கும் கரெக்டாக. உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆ, அது இதே மாதிரி தான் இருக்கும். இந்த சரௌண்டிங் ஆழத்தில் இடுப்பளவு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்த இடம் ஆழமா? அதுவும் இதே மாதிரி. அது ஆழம், அது ஆழம். போட்டு வந்த இடம்லாம் ஆழம். போட்டு வந்த இடம் எல்லாம் ஆழம். அந்த இடம் மட்டும் மட்டும் ஆழம் இல்லாமல். நார்மலாக ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் அவங்களுக்கு டைம் இருக்குது? எங்களுக்கு குளிக்கலன்னு வச்சிங்களா, முக்கால் மணி நேரம். குளிக்கலன்னா முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம். அந்த குளிச்சாலும் குளிக்காட்டாலும் ஒரே சார்ஜ் தான். ஆமாம், அதே சார்ஜ். குளிச்சாலும் குளிக்காட்டாலும் ஒரே சார்ஜ் தான். அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே போகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும். ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். உங்களுக்கு சாப்பாடு, ட்ராவலு இதெல்லாம் பேக்கேஜாக வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ சாப்பாடுன்னா அது எவ்வளோ வருது? ஒரு சாப்பாடு, சாப்பாடு 150 ரூபா. நார்மலான ரேட்டு தான். மீன் சாப்பாடு நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மீன் சாப்பாடு 100 ரூபாயில் 150 ரூபா வருது. அதுவே தான் கவர்மெண்ட் நடத்துது. ஆல்ரெடி நம்ம பள்ளிக்காடு கோயம்புத்தூரில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவும் இதே மாதிரி தான், டைரெக்டாக ஃபாரஸ்ட்டை நடத்துது. அங்கே சாப்பாடு எல்லாமே பேக்கேஜ் இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் குடும்பத்தோடு வரா இருந்தால் வாங்க, வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததான் நாங்கள் குளிக்கிற இடத்த போய் பார்த்துட்டு கருவா எனக்கில் தள்ளி விட்டு இவனை சகப்பாக்கி இல்லைன்னா வெள்ளையாக்கி அதுக்கப்புறம் நாங்கள் கரை ஏற போகிறோம். போயிடலாமா? இந்த லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி விட்டு குதிச்சிடலாமா? கூட வந்த வில்லேஜ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வத்தில் உள்ள குதிச்சுட்டான். தம்பி ஆழம் எவ்வளோடா இருக்கு? எந்திரிச்சு நில்ல, உடனே பார்த்தியா? சேட்டை தாங்க முடியலங்க அவனோட சேட்டை. கடல் தண்ணியை குளிச்சுட்டான்னு நினைக்கிறேன். நீ அப்படியே கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே நம்ம கரையை ஏறிடலாம். நம்மளுக்கு ரெடியாக கட்லெட் காத்திருக்கு. என்ன கட்லெட்னா கனவா மீன் கட்லெட்டு, அதுவும் இவங்களே பண்ணி தந்துடுறாங்களாம்மா. நம்ம கரைக்கு போயிட்டு சாப்பிடுவோம். நம்ம நிறைய பேர் நம்ம ராமேஸ்வரம் வருவோம்.
ராமேஸ்வரம் வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். நல்லா கரெக்டாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ராமநாதபுரத்துலேயும் சரி ராமேஸ்வரத்துலேயும் சரி சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. நம்ம பெருசாக தேர்றது கிடையாது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு. பார்த்தா உங்களுக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். என்ன அப்படின்னா, கடலை தாண்டி நம்ம நிறைய ஊரில் இருக்கோம். குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வருவீங்க. வந்தால் வாங்க, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கரை வந்துருச்சு. சூப்பரான ஒரு அனுபவம். அப்படியே இந்த காட்டை சுற்றி கடலுக்கு போயிட்டு மறுபடியும் கரை வந்துட்டோம். ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக நம்மளை கூட்டிகிட்டு வந்து இறக்கிட்டாங்க. தெளிவாக நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கமல்கான் எப்படி இருந்துச்சு? சூப்பராக ட்ரைடு, ஒரு சூப்பராக கடல், இந்த குளியல என்ன குடிக்க முடியல, ட்ரெஸ் கொண்டு வரல, அதனால குளிக்கல. இல்லை குளிச்சிருப்போம், இல்லைன்னா உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கும், உள்ளே குளிச்சு குளிச்சிருப்பீங்க. அதான் இடுப்பில் தண்ணியில் இறங்குறாங்க. அப்படியா? எப்படி போட்டிங் நல்லா இருந்துச்சாச்சு? சரியான அனுபவம், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். கனவா மீன் கட்லெட்டு சுட சுட நம்மளுக்கு இங்கே வருங்க, ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்களும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்காங்க. நம்ம கரெக்டாக போட்டில் போகும்போது இவங்களுக்கு சொல்லியிருந்தோம், வரதுக்குள்ளே ரெடி ஆகிருந்தாங்க. கரெக்டாக அவங்க பண்ண பண்ண நாங்கள் வந்துட்டோம். நமக்காக பார்த்தீங்கன்னா சுட சுட கனவா கட்டில் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ரெடியாகி வந்துட்டு இருக்குது, வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 கட்லெட் வந்திருக்குது. வில்லேஜ் படியாக கை வச்சுன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கட்லெட் சைஸ் பாருங்கள், என்ன சைஸ் இருக்குது. இந்த ஒரு கட்லெட் பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான், ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்குது. இதெல்லாம் சுட சுட இந்த கறக்கிற காற்றுல சாப்பிட்றது வேற லெவல் டேஸ்ட். உள்ள போயிட்டு வந்து சம்மா பசிச்சு அப்படியே எடுத்து முடிச்சு கறக்கிற மாதிரி வாயில வச்சு அப்படியே வாயோட அப்பி என்ன சூடாக இருக்குது உள்ள இதாக இருக்குது. ஆமாம், எப்படி இருக்குது? அவ்வளோதான் சுட சுட சாப்பிடுது. நல்லா சுட சுட போட்டிருக்காங்க. பாருங்க கட்லெட்டை பாருங்க, அப்படியே பொழு பொழுன்னு இருக்குது. சூப்பரா அடடா, அந்த கொத்தமல்லிக்கு டேஸ்ட்டுக்கு வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குது, உண்மையுமே வேற லெவல். அப்படின்னா நம்ம கடலுக்கு போயிட்டு எல்லாம் சுற்றிட்டு குளிச்சுட்டு வரும்போது பசிக்கும். பார்த்தோம்னா நம்ம நினச்ச உணவு இங்கே இருக்குது அப்படின்னா அதை நினச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா போட்டிங் போகிறது மட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, போட்டிங் போயிட்டு வந்து ஜாலியாக வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஷ்ஷை வாங்கி சாப்பிட்றது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக இது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் அவங்களோட நம்பர் தந்துடுறேன். அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு வரா இருந்தாலும் வரலாம், இல்லை உடனே நீங்கள் கால் பண்ணிட்டு உடனே வரா இருந்தாலும் வரலாம். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போங்க, ரொம்ப சூப்பரான பிளேஸ். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கட்டாயம் சொல்லிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.